பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பத்தி பத்திரிகை ஒன்றுல விஷால் வந்து தவறாக பேட்டி அளிச்சிருந்தாங்க. இதனால இவங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து கடந்த மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இதை எதிர்த்து விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை தொடங்கினாங்க. இதுல நான் 2013 வருஷத்துல இருந்து பட தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கேன், என் மேல வந்து வீணா பழி சுமத்துறாங்க, விதிகளுக்கு எதிராக என்னை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு மனுல குறிப்பிட்டிருக்காரு. மேலும் என்னை இடைநீக்கம் செஞ்சு இந்த உத்தரவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி கல்யாண சுந்தரம் இது குறித்து விளக்கம் அளிக்கணும்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்துச்சு. தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, விஷால் வந்து தான் சொன்ன கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதிரான சஸ்பெண்ட் நடவடிக்கையை தயாரிப்பாளர் சங்கம் வந்து கைவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நடிகர் விஷாலும் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பத்தி அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நடிகர் விஷால் வந்து வருத்தம் தெரிவிச்சதுனால விஷால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து எங்க சங்கத்துல நாங்க கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட தயாரிப்பாளர்கள் சங்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.